கிரேவி டேஸ்ட். நாம இன்னைக்கு பார்க்க போறது பிரிஞ்சால் ரைஸ் எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் அது வெடிச்சதுக்கு அப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை எடுத்து பேனுக்குள்ள போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கத்திரிக்காயை பொரியலோ குழம்போ பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ரைஸா பண்ணிங்கன்னாதான் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். எனக்கும் இந்த மாதிரி ரைஸா பண்ணால் ரொம்ப பிடிக்கும். கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால இதயத்துக்கு ரொம்ப நல்லது, சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். இந்த கத்திரிக்காயில் வைட்டமின் சி கே பி சிக்ஸ் நிறையா இருக்குது. கறி லீஃபை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பவுடர்ல இருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு அதை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க.